செவ்வாய்க்காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி நேசனே சிவகாமின் தில்லை நடராஜனே ஆதி அந்தமில்லா ஜோதி விடிவான அண்ணா மலையானின் பாதார விந்தங்களையும் சங்கட சதுர்த்தி தினமான இன்று தும்பிக்கையானின் பாதார விந்தங்களையும் போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே வேங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்று முறை மருத்துவர் மலர் மருத்துவர் ரேக்கி ஹீலர் டாரட் ஜோதிட ஆலோசகர் மிருகநந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்டு டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் அம்மா நற்பவி வணக்கம் வாழ்கின்ற காலம் எல்லாம் திருவடிகள் தினம் பணிவோம் தினம் பணிவோம் பச்சை பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சை எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் நன்றி நற்பவி யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்கம்மா அம்மா மிகப்பெரிய டேர்ன் ஓவர் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மல்டிநேஷனல் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி இல்லை ரோட் ஓரமாக பிளாட்ஃபார்மில் ஒரு ஷாப் போட்டிருந்தாலும் சரியுமா எல்லாருமே வந்து எதிர்க்க தொழில் பண்ணுறாங்க லாபம் வரணும் அப்படிங்கிறதுக்கு தானே எங்கள் தொழில் ரொம்ப சிறப்பாக நடக்கணும் எல்லாருக்குமே லாபம் கிடைக்கணுமா அதற்கு வாஸ்து ரீதியாக ஒரு வழி கொடுங்க நிச்சயமா இந்த தொழில் மூலமாக லாபம் அப்படிங்கிறது ஒரு வீட்டோட தென்கிழக்கு சார்ந்த தெற்கு பகுதியை நம்ம ஆய்வு பண்ணணும் அந்த இடத்தோட கிராவிட்டி எப்படி இருக்குது அந்த கிராவிட்டி அந்த சோர்ஸ் அந்த வீட்டுக்கு எப்படி கிடச்சிட்டு இருக்குதுங்கிற வாஸ்துபடி செக் பண்ணி நம்ம சரி பண்ணும் போது என்னென்னா தென்கிழக்கு வந்து வடமேற்கோட கம்பேர் பண்ணணும் மேடா இருக்கா அது அந்த கிராவிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு வாஸ்து கன்சல்டன்டால மட்டும்தான் அது நிச்சயமா இருப்பியல் படிச்ச வாஸ்து கன்சல்டன்ட்டான கரெக்டா சரி பண்ணி சரியா அந்த வீட்டுக்கு அந்த வருமானத்தை நல்லா வர்ற அளவுக்கு செய்து கொடுக்க முடியும் அது மொத்த வீட்டுக்கும் மொத்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் தொழில் மூலமாக வருமானம் அப்படிங்கிறத வடக்கு திசை வச்சிருக்கு குடும்ப கௌரவத்தை வச்சுருக்கு வடக்கு திசை எப்போவுமே தாழ்வாக இருக்கணும் கிராவிட்டி அதிகமாக கிடைக்கிற மாதிரி அமைப்பு வச்சுக்கும் போது நிச்சயமாக வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எந்த தொழில் அவங்க செஞ்சாலுமே அந்த தொழிலில் வந்து டேர்ன் அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் வேலையாட்கள் நிரந்தரமாக வேலை செய்யறது அந்த குடும்பத்தோட கௌரவம் அந்த குடும்பத்துக்கு அந்த தொழில் மூலமான வருமானம் இது எல்லாத்தையுமே இந்த வாஸ்து மூலமாக சிறப்பாக அமைத்து கொள்ள முடியும் இதுக்கு வந்து புதுசாக வீடு கட்டுறவங்களாக இருந்தால் போல நல்ல eğer தெற்கு உயரமான வடக்கு கிழக்கு தாழ்வான பகுதியாக இருக்கிற ஒரு அமைப்புள்ள செலக்ட் பண்றது சாலை சிறந்த விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்குள்ள என்னதான் வாஸ்து நீங்க கரெக்ஷன் பண்ணாலும் சுற்றுப்புற வாஸ்து இருப்பியல் சார்ந்த இந்த சுற்றுப்புற வாஸ்தின் மூலமாக முழுமையான பலனை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த இயற்கையின் இயற்கையின் விதிகளின்படி அப்ப இது போல நம்ம வந்து எந்த இடம் தாழ்வாக இருக்கணும் எந்த இடம் மேடா இருக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயம் இருக்கு ஒவ்வொரு திசையும் இப்ப கிழக்கு திசை வடகிழக்க வடமேற்க வடமேற்கோட கம்பேர் பண்ணோம் வடமேற்க தென் கம்பேர் பண்ணும்ன்கிழக்க இது போல ஒரு நல்ல விஷயங்களை எந்த இடம் மேடா இருக்கணும் எந்த இடம் பள்ளமா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இருப்பியல் வாஸ்துல இருக்கு அதன்படி வெயிட்டுக்கு வெளியில உள்ளவா சரௌண்டிங்கை நம்ம சரியாக வச்சுக்கும் அந்த வீடு வந்து முழுமையாக அந்த வீட்டுக்கு நிறைய சோர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் கிராவிட்டியின் மூலமாக அப்போ அதை நல்லா அதை பயன்படுத்துகிற வீடாக அதன் பிறகு அமைத்து கொள்ளலாம் அதனால் ஃபிளா மனை வாங்கும் நல்ல சோர்ஸ் உள்ள நல்ல கிராவிட்டி உள்ள மனையை செலக்ட் பண்ணி வீடு கட்டுறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கொடுக்குற அமைப்பாக இருக்கும் நன்றி வாழ்க நற்பவி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க தொடர்ந்து பேசுவோம் நேரம் நேப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க

வந்து புரோகிராம் எப்பவுமே நல்லா தெளிவா கவனச்சி பாருங்க நான் என்னைக்குமே வடகிழக்கல பூஜை அறைய போடலாம் சொல்லி இருக்கவே மாட்டேன் நீங்க தவறா புரிஞ்சிட்டிருக்கீங்க வடகிழக்கல நீங்க சொல்ற அந்த ஈசானியம்னு இருக்கிற அந்த பகுதியில்ல பூஜை அறை அமைக்கிறது மிகப்பெரிய தவறான அமைப்பு அத மாத்திடுங்க நன்றி சொல்லுங்கம்மா மேற்கொண்டு சொல்லுங்க அப்படிங்களா மேட அப்ப எந்த பக்கம் போடணும் மேனா அது சொல்லுங்க மேடா அதாவது தென்கிழக்குல உங்க பூஜை அறையில சாரி உங்களோட சமையல் அறையில பூஜை அமைச்சு பூஜை அறை அமைச்சுக்கிறது ஃபர்ஸ்ட் விதியா நம்ம கொண்டு வரலாம் அந்த இடத்துல வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற பட்சத்துல உங்க வீட்டோட வடமேற்குல பூஜை அறையை போட்டு அமைச்சுக்குங்க அந்த இடத்துல தீபங்கள் எறிகிறது தான் உங்க வாழ்க்கையில உங்களோட சந்ததிகளை சிறப்பா வாழ வைக்கும் வடகிழக்குல இப்ப வச்சிருக்கிற இந்த பூஜை அறைய மாற்றம் பண்ணிருங்க நன்றி நற்பவி வாழ்க நற்பவி அழைப்பிற்கு நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம்மா நாங்க ரெடிஸ்ல இருந்து தனலட்சுமி பேசுறோம் தனலட்சுமி அம்மா சொல்லுங்க உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க நற்பவி தனலட்சுமி சொல்லுங்கம்மா அம்மா வணக்கம்மா நர்பவிமா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நற்பவி சொல்லுங்கம்மா அம்மா வீட்டுக்கு தளம் போடணும்மா ஆடி அமாவாசைக்கு போடலாமா மேல ஃப்ளோர் போடுறதுக்குங்களா போடலாம் ஆடி அமாவாசைக்கு தார அமாவாசையில போடலாம் தாராளமா போடலாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் இதுக்கெல்லாம் நேரம் காலம் பார்த்துட்டு இருக்காதிங்க நல்ல விஷயங்கள தொடர்ந்து செய்ய ஆரம்பிங்க அமாவாசனைக்கு செய்யறது நல்ல விஷயம் தான் செய்யலாம் நன்றி அழைப்பிற்கு நன்றி நர்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஓகே அம்மா பொதுவா இப்ப பாத்தீங்கன்னாக்கா டெக்னாலஜி எங்கேயோ டெவலப் ஆயிடுச்சுமா நிலால போய் வீடு கட்டலாமான்னு பார்த்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல கிராவிட்டி சொல்றீங்களே எப்படி நாங்க ஏத்துக்கிறது நிச்சயமா கிராவிட்டி அது வந்து அதை இது வந்து உணர்வு மூலம் மூலமாக வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம்தான் இந்த கிராவிட்டி இருப்பியல் சார்ந்த வாஸ்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சுற்று நீங்க இப்போ இந்த வாரம் கூட நான் கன்சல்டிங் போன வீட்ல வந்து நல்ல ஒரு வாஸ்து பிளான் வாங்கி அற்புதமா வீடு கட்டியிருக்காங்க ஆனா வீட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா தென்மேற்குல தென்கிழக்கு பகுதியில் வந்து அவங்களுக்கு ஒரு கிணறு அது நான் வந்து எங்களோட இருப்பியல் சார்ந்த வாசத்தில் கிராஃப் போட்டு செட் ட்ரூ நார்த் இருக்கான் ரைட்டு திரும்பியிருக்கான் லெஃப்ட் திரும்பியிருக்கான் இது போல் வந்து ஆய்வு பண்ணி அந்த அடி கணக்கு வச்சு அந்த கிராஃபை போட்டு பார்க்கும்போது அந்த அந்த இடம் வந்து அந்த குழி அந்த கிணறு அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு தவறான அமைப்பில் வந்திருக்கு ஆனால் அதை அவங்க பொருட்படுத்தாமல் வீட்டுக்கு காம்பவுண்டுக்குள்ளே எப்படி நம்ம எப்பவுமே சொல்லுவோம் வடக்குகளுக்கு அதிக காலி இடம் இருக்கணும் மேற்கு தெற்கு காலி இடம் கம்மியாக இருக்கணும் பர்ஃபெக்ட் வாஸ்து ஜன்னல்கள் அமைக்கிறது படி க கேண்டில்லிவர் படிக்கட்டு எல்லாமே அமைச்சிருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துல சுற்றுப்புற வாஸ்து பக்கத்து வீட்டுதானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அதாவது அவங்களுக்கு தெற்கு பகுதியில் உள்ள மனையில் உள்ள அந்த கிணற கவனிக்காமல் விட்டதுனால பல விஷயங்கள்ல இன்னைக்கு மைனஸா ஃபீல் பண்ணிட்டு தான் நம்ம இந்த கிராவிட்டி பத்தி பேசுறதை பார்த்துட்டு கூப்பிட்டு இருந்தாங்க போயிட்டு இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நாங்க வந்து சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன் அது நிச்சயமா அதுக்கு வந்து முழுமையான தீர்வு ஆனா வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன உடனே செய்யறதுக்கு மக்கள் தயங்குறாங்க அதுதான் வந்து ஒரு தவறான அமைப்பு ஒரு ஒரு கன்சல்டன்ட் கூப்பிட்டு ஒரு வீட்டை செக் பண்றோம்னா அப்பவே அதை ஆரம்பிச்சிடும் அப்பதான் அந்த வாஸ்துவோட அனுபவங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அந்த உணர்வுகள்ல நமக்குள்ள என்ன மாற்றம் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும் இது போல வந்து முழுக்க 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 சுற்றுப்புற வாஸ்து இருப்பியல் அப்படிங்கிற இந்த அதாவது அறிவியல் சார்ந்த எல்லா விஷயங்களுக்குமே நல்ல தீர்வு சிறப்பான தீர்வு கொடுக்க முடியும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து என்னால வந்து எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற இடங்கள்லதான் பரிகாரங்கள் நிச்சயமா உண்டு நன்றி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா தொடர்ந்து பேசுவோம் நேரில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கங்க தங்கமணி பேசுறீங்க தங்கமணி அம்மா சொல்லுங்க உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க வணக்கம் தங்கமணி நற்பவி சொல்லுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா உங்க அற்புதங்கள் நடக்குது ரொம்ப நன்றிங்க நடக்குதுங்க மகிழ்ச்சி கணவன் மனைவி மகிழ்ச்சியான உறவுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் வழிபாடு முறை குழந்தைகளை நல்லவங்களா வளர்த்து நிம்மதியா வாழ வைக்கிறதுக்கு வழிபடும் தெய்வம் வழிபாடு முறைகளுக்கு சொல்லுங்கம்மா சரிங்கம்மா இது கூட நிச்சயமா நான் வாஸ்துவின்னு சொல்லணும் இது நீங்க கணவன் மனைவி சிறப்பா வாழணும் அப்படின்னா உங்க வீட்டோட வடகிழக்கு சிறப்பா இருக்கணும் வடகிழக்குல வடக்கு சார்ந்த பகுதி உங்களுக்கும் வடகிழக்கு கிழக்கு சார்ந்த பகுதி உங்க கணவருக்கும் உண்டான பகுதி அந்த பகுதியில வந்து கிராவிட்டி மேடு எப்படி மேடா இருக்கா இதுல சரியானது பள்ளத்துல ஒரு அளவு கரெக்டா வச்சிருக்கீங்களா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணணும் அது போலவே வாசல் வந்து எப்படி வச்சிருக்கீங்கன்னு பார்க்கணும் தென்மேற்கு திசையை சிறப்பா வச்சுக்கும் போது அந்த இடத்துல வந்து தென்மேற்குல வந்து தென்மேற்கு தெற்கு சார்ந்த பகுதி உங்களுக்கும் தென்மேற்கு மேற்கு மேற்கு சார்ந்த பகுதி உங்களோட கணவரோட பகுதியாகவும் இருக்கும் இப்போ இந்த கிரா இந்த கிராவிட்டி வந்து சரியாக இருக்கும் பொழுது நிச்சயமா நீங்க வந்து சிறந்த தம்பதியரா பார்வதி பரமேஸ்வரன் மாதிரி அருமையான வாழ்க்கை வாழ முடியும் ஃபஸ்ட் இந்த வாஸ்துப்படி கரெக்ஷனை சிறப்பாக பண்ணிக்கங்க நிறைய சொல்லிட்டு இருக்கேன் நீங்களே கவனிச்சு பார்த்து உங்களால முடிஞ்சா நீங்க பண்ணுங்க அல்லது இருப்பியல் வாஸ்து தெரிஞ்ச ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு அது சரி பண்ணிக்கிறது நிச்சயமாக நல்ல தீர்வா இருக்கும் உங்களுக்கு இதன் பிறகு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தம்பதியரா சிறப்பாக வாழணும் அப்படின்னா இந்த இடத்துல தென்மேற்குக்கு மாரியம்மன் வழிபாடு இந்த ஆடி மாதத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்தோரும் அம்பாளை நினைச்சு வீட்டில் தீபம் போடுங்க உங்களோட சங்கல்பத்தை அம்பாளுக்கு சொல்லுங்க உங்களோட விண்ணப்பங்களை விண்ணப்பங்கள் கொடுங்க நிச்சயமா இரையாற்றல் துணையுடன் மிக அற்புதமான அருமையான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அதுபோல குழந்தைகளோட படிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு பகுதி சிறந்த பகுதி வடகிழக்குல உட்கார வச்சு படிக்க வைங்க நல்ல வந்து நம்மளை பெற்றோர்கள் எப்படி இருக்கிறோமோ நம்மளை தான் குழந்தைங்க வளர ஆரம்பிக்கிறாங்க அதனால நீங்க நல்லவங்களா இருக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு குழந்தைகளும் சிறந்த அறிஞர்களாகவும் சாதிக்கக்கூடிய குழந்தைகளாகவும் வருவாங்க இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள் நற்பவி வாழ்க நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் வணக்கம் ஐயா யார் பேசுறீங்க சேலத்துல இருந்து திவாகரன் பேசுறேமா சொல்லுங்க சார் உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க வணக்கம் சார் நற்பவி சொல்லுங்க நற்பவிமா எங்க அக்காவோட மருமக வந்து ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காருங்க சரிங்க சார் என்ன காரணம் மூளையில மூளை நரம்புல நடப்பு சொல்லிட்டாங்க சரி அவரு நல்லபடியா திரும்பி வரணும் நிச்சயமா நல்லபடியா திரும்பி வருவாருங்க சார் நீங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ட்ரிபிள் நைன் சொல்லி ஒரு நம்பர் இருக்கும் அதுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க நான் ஹீலிங் கொடுக்குறேன் நிச்சயமா பிராணி ஹீலிங் மூலமா அந்த அடைப்பை கிளியர் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு வந்து எனக்கு நீங்க எந்த சார்ஜஸும் கொடுக்க வேண்டாம் அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இறைவன் வந்து என்கிட்ட கொடுக்குற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் நிச்சயமா பிராணி ஹீலிங் மூலமா அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறேன் நிச்சயமா அது மரம் அதன் பிறகு கூட உள்ளவங்க சில மலர் மருந்துகள் எடுக்கிறோம் எடுத்துக்கணும் அதையும் நான் ரெஃபர் பண்றேன் தாராள நிச்சயமா சரியாயிருவாங்க சார் நம்பிக்கையோட இருங்க வருத்தப்படாதீங்க நன்றிங்க சார் அழைப்பிற்கு நன்றி நற்பவி சார் கவலையே படாதீங்க அவங்க வந்து கூடிய விரைவுலயே ஆரோக்கியமா எழுந்து வருவாங்க அவங்களோட சேர்ந்து நீங்களும் நம்ம புரோகிராம்க்கு சந்தோஷமா கால் பண்ணி பேசுவீங்க நம்ம நேரம் நல்ல நேரம் குழுவினர் எல்லாருமே அதுக்காக நாங்க இறைவன வேண்டிக்கிறோம் சார் அழைப்பிற்கு நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க எல்லா வளர்மத்தியம்மா சொல்லுங்க உங்க கேள்விகளா மட்டும் கேளுங்க சொல்லுங்க மேடம்

வடகிழக்குல கிழக்கு சார்ந்த பகுதி வந்து இது வந்து கிராவிட்டி சரியில்லாமல் இருக்கும் அதனால இந்த வீட்டை இப்போதைக்கு மாத்திரத்துக்கு வழி வழி பாருங்க ஏன்னா வேற சின்ன வீடா இருந்தா கூட பரவாயில்ல வீட்டை மாத்திருங்க வருத்தப்பட வேண்டாம் நிச்சயமா வீட்டை மாத்தனீங்கன்னா அவனுக்குள்ளே நல்ல மாற்றம் வரும் தைரியமா இருங்க நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் திருவற்றியூர் வடிவுடையம்மன் வழிபாடு இந்த வீட்டை வாய்ப்பு உங்களுக்கு இது மாதிரி பண்ணீங்க அடுத்தவங்களை பேசவே விடாம பேசுகிற வழக்கத்தை முன்ன விட்டுருங்க அடுத்தவங்க என்ன அதுக்கு தான் பேசுறதுக்கு ஒரு வாயும் கேட்கறதுக்கு ரெண்டு காதும் இறைவன் கொடுத்திருக்கான் அதனால வந்து அடுத்தவங்க பேசுறத கேட்கறத எங்கிட்ட மட்டும் கிடையாது எந்த இடத்துலையுமே அந்த மாதிரி உங்களோட கவனத்தை வச்சிங்கன்னாவே உங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்லது நடக்கும் பேச்சை குறைச்சிக்கோங்க வாய்ப்பை வந்து நீங்க வந்து வீட்டை மாத்திக்கிறது சாலை சிறந்த விஷயம் உங்க மகனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு யோசிக்காதீங்க ஏதோ நம்ம டிவியில் கேள்வி கேட்டோம் இவங்க திடீர்னு வீடு மாத்த சொல்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க இறைவன் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பதில் கொடுக்கறாரு அதை நீங்க உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பிரபஞ்சம் குடுக்கற ஒரு வாய்ப்பா நினைச்சு மாத்திக்கிட்டீங்கன்னா நல்லா வருவான் பையன் இந்த நிலைமை மாறும் உலகம் உருண்டா இன்னைக்கு இருக்கிற நிலை நாளைக்கு இருக்க போறதுல அதனால நிச்சயமா நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோட வீட்டை பண்ணுங்க நற்பவி சொல்லிட்டே இருங்க நல்லது நடக்கும் நன்றி நற்பவி வாழ்க நற்பவி அழைப்பே நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க ஹலோ வணக்கம் இருக்கீங்க யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம் இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க

அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க கடன் அதிசயமா ஆகிட்டே இருக்கு நிலமும் கொஞ்சம் வச்சிருக்கோம் சாவடியிருக்கோம் ஆனா எதுவுமே செய்ய முடியல சொத்தின் மூலமாக வருமானம் அப்படின்னா உங்களுக்கு வடக்கு சார்ந்த வடகிழக்கு பகுதி எப்படி இருக்குன்னு பார்த்து வடக்கு பகுதியும் சரி பண்ணும் பொழுது நிச்சயமா வீட்டுக்கு வெளியில கிராவிட்டி சரி பண்ணீங்கன்னா இந்த வருமானம் அதாவது உங்களோட சொத்துல சொத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் கணவர் மூலமா நல்ல வருமானம் வரணும் வர்ற பணம் நல்லா தங்கணும் அந்த சேமிப்பு உயரணும் அப்படின்னா வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி கிராவிட்டி வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்து செக் பண்ணி சரி பண்ணணும் அந்த இடத்துல மேடுகள் இருந்தா பள்ளமாக்கிருங்க இல்ல நிறைய ஏதாவது பொருட்களை போட்டு அந்த இடத்துல வெயிட்டா வச்சிருந்தீங்கன்னா அந்த வெயிட்ட எல்லாம் கிளியர் பண்ணிருங்க நிச்சயமா நல்ல நல்ல மாற்றம் வருங்கம்மா தொடர்ந்து ஆஞ்சநேய ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் ஆறு டு விநாயகர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வெண்ணெய் சாத்திட்டு உங்களோட பிரார்த்தனைகளை சங்கல்பங்களை இறைவன்கிட்ட கொடுங்க நிச்சயமா வீட்டை வாஸ்துப்படி இருப்பியல் சார்ந்த வாஸ்துப்படி மாத்திரத்துக்கு உண்டான வாய்ப்பை இறைவன் கொடுப்பாரு மாற்றி மாற்றிக்கொண்டு நீங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிக்க நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி நற்பவி அம்மா ஒரு வீடு அந்த வீட்டுக்குள்ள நாலு பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போமே அந்த வீட்டினுடைய வாஸ்து ரீதியா ஒரு பகுதி சரியில்லை அப்போ அந்த பாதிப்பு அந்த உள்ள இருக்கிற நாலு பேரையும் அஃபெக்ட் பண்ணணும் இல்லமா ஒரே வீடு ஒரே மாதிரியான பாதிப்பு வாஸ்து ஆனா நாலு பேருடைய வாழ்க்கையும் வேற வேற மாதிரி இருக்கே அது எப்படிமா இப்ப நாலு பேருனா கணவன் மனைவி ரெண்டு பேரும் எடுத்துட்டோம் அவங்க ரெண்டு பேரும் ஆனா பெண்ணா ஒரு ஆண் ஒரு ஒரு ஆண் ஒரு பெண் இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம இந்த இருப்பியல் சார்ந்த வாசத்துல பாத்தீங்கன்னா இப்ப இந்த குடும்ப தலைவருக்குன்னு பகுதி வந்து வடகிழக்கு கிழக்கு சார்ந்த பகுதின்னு ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கேன் வீட் காம்பவுண்டுக்கு வெளியில உள்ள கிராவிட்டி செக் பண்ணி ஃபர்ஸ்ட் சரி பண்ணால் அவரோட தொழில் அவரோட வாழ்க்கை தரம் அவரோட முன்னேற்றம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதில் இன்னும் பார்க்க போனால் கிழக்கும் மேற்கும் அவரோட பகுதிகள் அவரோட திறன் எப்படி இருக்கு அவரை வந்து அவரோட புத்திசாலித்தனத்தை எப்படிலாம் பயன்படுத்தி அந்த குடும்பத்தை முன்னு கொண்டுட்டு வந்துட்டு அந்த இடம் சொல்லும் அதாவது மேற்கு கிழக்கு ரெண்டும் அதுபோல வடக்கு தெற்கு ரெண்டும் பெண்களின் பகுதி அப்படின்னு சொல்றேன் இதில் குறிப்பாக குடும்ப தலைவி அந்த அந்த வீட்டோட குடும்ப தலைவியோட பகுதின்னு சொல்றது வீ வடகிழக்கு சார்ந்த வடக்கு பகுதி அந்த இடத்துல கிராவிட்டி எப்படி கிடைச்சிட்டு இருக்கு வெளியில இருந்து சோர்ஸ் அந்த எனர்ஜி அந்த வீட்டுக்கு எப்படி வந்துட்டு இருக்குதுங்க இந்த இருப்பியல் சுற்றுப்புற வாசத்தின் மூலமாக நம்ம சொல்றோம் அது போலவே முதல் ஆண் வாரிசு அப்படின்னு சொல்லும்போது போது வடகிழக்கு கிழக்கு சார்ந்த பகுதி முதல் பெண் அந்த ரெண்டாவது பெண்ணா இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு முதல் பெண் வாரிசு அப்ப அந்த பெண் அந்த முதல் பெண் வாரிசுக்கு வடகிழக்கு கிழக்கு வடக்கு சார்ந்த பகுதி அந்த கிராவிட்டி அந்த விஷயத்தை அவங்களோட வாழ்க்கை தரத்தை அவங்க எப்படி படிச்சுட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் எதிர்கால எப்படி இருக்க போது அவங்க வாழ்க்கையை எப்படி சிறப்பாக அமைச்சிக்கிறதுக்கு இந்த வாஸ்து மூலமாக நம்ம உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது இந்த வடகிழக்கு சார்ந்த வடக்கு பகுதி இப்போ இது போல் ஒவ்வொரு திசைகளுக்கும் நம்ம வந்து அந்த இடத்தோட அந்த மனையோட அந்த வீட்டோட மத்திய பகுதியை நம்ம மார்க் பண்ணி கிராஃப் வச்சு எங்களோட குருநாதரோட அறிவு அறிவுரையின்படி இருபத்தி ஏழு ஆண்டுகள் அவரோட இந்த வாஸ்து ஆராய்ச்சியின் மூலமாக இந்த வாஸ்து முழுக்க முழுக்க அறிவியல் சயின்ஸு இதில் வந்து எந்த குழப்பங்களும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொடுத்த விஷயத்தை அவர் வந்து இது உங்களோட சொத் சொத்து இது மக்களுக்கு கொண்டு போய் நல்லா ரீச் பண்ண வச்சு அதன் மூலமாக மக்கள் பயனடையணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அதாவது அவரோட ஒரு பெரிய பரந்த மனப்பான்மையின் வெளிப்படையாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த வாஸ்து இந்த அறிவுரை வந்து நான் வந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் மக்களுக்கு போய் ஒவ்வொரு இடங்களுக்கும் போகும்போது வெளிப்புற வாஸ்து ஃபஸ்ட்டு நான் சரி பண்ணும் பொழுது இம்மிடியட் ரிசல்ட் அன்னைக்கே அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது எல்லாமே என்னென்னா ஒரு கன்சல்டன்ட் சொல்கிறாங்க அப்படின்னா அதை உடனடியே செய்யும் பொழுது தான் அந்த உணர்வுகள் நமக்கு வரும் மாற்றம் வரும் அப்போ அந்த இடத்துல நமக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அதுபோல் இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து ஒரு நபரோட விஷயங்களுக்கு அது பொருளாதாரத்துக்காக இருக்கும் அதாவது ஆரோக்கியத்துக்காக இருக்கும் ஒவ்வொரு அது கிராஃப் வச்சு பிரிச்சிட்றோம் பிரித்து இதுதான் இவங்களோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அந்த குடும்ப உறுப்பினர்கள் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை நம்ம இந்த கிராஃப் போட்டு இந்த சயின்ஸை படி நம்ம சொல்லும் பொழுது அவங்க எல்லா விஷயத்துக்குமே ஆமான்னு டிக் சொல்ற டிக் பண்ணுற மாதிரியான விஷயங்களை அப்படியே தத்ரூபமாக சொல்ல முடியும் அதை சொல்லிட்டு விட்டுறது கிடையாது அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நம்ம நிறைய சொல்கிறோம் சிம்பிளா சொல்றோம் அது சரி பண்ணாங்கன்னா அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் நன்றி நற்பவி வாழ்க நற்பவி எட்டு எட்டா மனுஷன் வாழ்வை பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு வீட்டினுடைய பகுதியை நல்லா பிரிச்சு அதனுடைய கிராஸ் போட்டு அந்த இருக்கிறவங்களுடைய வாழ்க்கைக்கே ஒரு ஒளி ஏற்றிட்டு இருக்கீங்கம்மா நாங்க எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா மிக்க நன்றி நன்றி இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஒரு உங்களுக்கெல்லாம் பண மழை பொழியறதுக்கான ஒரு பரிகாரமாக ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா மூணு வெத்தலை எடுத்துக்கோங்க வெள்ளிக்கிழமை காலையில ஆறு ஏழு ஒரு வெத்தலை எடுத்துட்டு அதை லேசா ஒரே ஒரு டிராப் வந்து நெய் தடவிட்டு அதில் ஒரு ரூபாய் காயின் ஒன்று வைங்க அந்த ஒரு ரூபாய் காயின் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தம்ஸ்அப் போட்ட மாதிரி இருக்கும் அது சுக்ரான் காயின்னு சொல்லுவாங்க நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க ஒரு ரூபா காயின் கை இந்த மாதிரி வச்ச மாதிரி ஒரு காயின் வந்து வந்தது முன்னாடிலாம் அந்த காயின் பார்த்து எடுத்து அந்த காயினை வச்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அது மேலே ஒரு பாக்கு வச்சு மடித்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வைங்க உங்கள் பாக்கெட்டில் ஒன்று வைங்க உங்கள் கிச்சனோட நான் அந்த வச்சுருக்கீங்களா கடுகு வெந்தயம்லாம் வச்சுருப்பீங்களா அந்த வெந்தயத்தில் போட்டு வைங்க நிச்சயமாக இந்த இந்த இதையும் வந்து உங்களுக்கு பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் நன்றி நற்பவி இதை பற்றி அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் டீ கண்டிப்பா சொல்றேன் நன்றி நற்பவி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நற்பவி இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் டைரக்ட் விசிட் விசிட் இருப்புயல் சார்ந்த வாஸ்துவின் அடிப்படையில் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக ஒவ்வொரு ஊர்களுக்கும் இந்த வாரம் முதல் கொண்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன் வாய்ப்பை பயன்படுத்திக்க ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு டாரட் அஸ்ட்ராலஜி தாரை வடிவங்கள் ஃப்ளவர் ரெமடிஸ் பிரானி ஹீலிங் இது போன்ற விஷயங்களுக்கும் அதற்கு மேலே ஆரோக்கியத்திற்கு உண்டான காய்கறி மருத்துவம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் என்னோட நம்பர்ல முன்பதிவு பெற்றுக்கொண்டு என்னை வந்து நீங்க சந்திக்கலாம் அல்லது ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நன்றி நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்